வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோடி. இன்றைக்கி வந்து நாம் ஒரு மேங்கோ டெசர்ட் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டானது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயிலுக்கு ரொம்ப கூலாக அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது அதை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். வாங்க. இதே 2 ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், நல்லா ஊற போட்டிருக்கேன். இது நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து ஊற போட்டிருக்கோம். இது வந்து நம்ம வந்து மிக்சியில் போய் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதுக்கு பதிலாக பச்சரிசி நம்ம போட்டுக்கலாம், இல்லைனா கைமா ரைஸ் போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். 2 கப்பு பால் நான் நல்லா கொதிக்க வைக்கிறேன். இப்படி நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். அதோடு இந்த அரிசி நம்ம வந்து அரைச்சதையும் நம்ம போட்டுக்கலாம். அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஏலக்காய் சுகர் சேர்த்து அரைச்ச அரிசி வந்து கொஞ்சம் குறை குறைந்து அரைஞ்சிருக்கும், ஆனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஒரு 4 ஸ்பூன் மில்க் மேட் போடுறேன். இது கிளறிட்டே இருக்கணும். இதுப்போ நம்ம மில்க் மேட் போட்டு நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா கிளறிட்டு இருக்கோம். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது இல்லை, கீழே வச்சா போதும். 1 ஹவர் நம்ம வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து மேங்கோ வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சது 1 கப்பு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து தண்ணியெல்லாம் ஊற்றாம தான் அரைச்சிருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா நம்ம வந்து இதில் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர் நம்ம இதில் போடுவோம். இதில் சுகர் போடாமல் தான் செஞ்சுருக்கேன், அதனால் இதில் 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். நல்லா ஸ்வீட்டான மாம்பழம் தான் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம நல்லா கலரிட்டே இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதில் வந்து நம்ம மில்க் மேட் ஊற்றிருக்கோம், சுகருக்கு சுகர் போடலை. மில்க் மேட் இல்லாதவங்க சுகர் போடலாம். இப்போ இதை நல்லா நம்ம வந்து கொஞ்சம் குறுகி வர மாதிரி நம்ம நல்லா குக் பண்ணலாம். இப்போ இது நல்லா குறுகி வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இனி நம்ம வந்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம 1 ஹவராக ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, அதே மாதிரி இதுவும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். நம்ம வந்து மேங்கோ வந்து நம்ம அடிச்சுட்டு இது நம்ம இதில் மிக்ஸ் பண்ணலாம். ஒரு அழகுக்காக 2 லேயராகவும் நம்ம போடலாம். இது இப்போ நம்ம 2 லேயராக தான் போட்டிருக்கோம். இது நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அடியில் வந்து ஒயிட்டு, மேலே வந்து எல்லோவும் தான் வச்சுருக்கோம். இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து கட் பண்ண மேங்கோ பீஸ் எல்லாம் போடலாம். அதாவது கார்னிஷ் பண்ணுறதெல்லாம் நம்ம ஐடியா தான். அதுக்கு மேலே அந்த கேஷ்நட் பாதாம் பருப்பு இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒரு செரி ஒன்று வச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.